ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகி வரீங்களா அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்திருக்கும். சிட்னிக்கு மூவ் ஆகலாமா இல்லை மெல்பர்னுக்கு மூவ் ஆகலாமா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஆன ஆளுங்க ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகி வர்றவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் இருக்கும், எங்களுக்கும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சிட்னி மெல்பர்ன் தான் வந்து ஆஸ்திரேலியாவிலேயே பெரிய சிட்டிஸ், ஸோ வந்தால் நமக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதும் அதுதான், எது பெஸ்ட்டு சிட்னியா இல்லை மெல்பர்னா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது எது எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பேசிஸில் நம்ம ஒரு ரேட்டிங் மாதிரி தரலாம். ஸோ ரேட்டிங்கில் எது ஃபைனலாக வந்து பெஸ்ட் சிட்டி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேட்டிங் வந்து நீங்கள் டிஃபரன் பண்ணலாம், ஓகே இதில் வந்து சிட்னி தான் பெட்டர் இல்லை மெல்பர்ன் தான் பெட்டர் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஃபன் பார்ட்டே. ஸோ வீடியோக்கு டைரெக்டாக போகலாம். இது கிராஸ் த கண்ட்ரிஸ், நான் உங்கள் மனோஜ், வெல்கம் டு அவர் பிளாக். இப்போ சிட்னி மெல்பர்ன் ரெண்டுமே வந்து பாப்புலரான சிட்டிஸ் தான். சிட்னி மெல்பர்ன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி. மெல்பர்ன் வந்து விக்டோரியாவோட கேபிட்டல், விக்டோரியாங்கிறது இங்கே இருக்க ஸ்டேட். அப்புறம் வந்து நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டோட கேபிட்டல் தான் சிட்னி. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர்ஸ் ஸ்டேட்ஸ், நிறைய மக்கள் இங்கே தான் வாழ்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிட்னினா நமக்கு தெரியும், சிட்னியில் வந்து ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது, ஒபேரா ஹவுஸ் இருக்குது, நம்மளோட சிட்னி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், எத்தனையோ பேர் இங்கே வந்து பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம தலைவா பட ஷூட்டிங் கூட வந்து நீங்கள் சிட்னியில் நிறையா பார்த்துருக்கலாம், நிறைய சாங்ஸ்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெல்பர்ன் பார்த்திங்கன்னா மெல்பர்ன் வந்து மோர் ஆஃப் கல்ச்சுரல் கேபிட்டல், இங்கே வந்து நிறைய ஆர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்ஸ் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் சலைச்சது இல்லைங்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் ஜாப்ஸ் எப்படி கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி, எது பாப்புலேஷன் வைஸ் ஜாஸ்தி, எது என்டர்டைன்மெண்ட், எது ட்ராவலுக்கு பெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம உடச்சு ஒவ்வொன்றா பார்ப்போம் எதில் எது எந்த சிட்டி வந்து பெஸ்ட்டாக வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஈஸியான கேட்டகரி, அப்புறம் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிற கேட்டகரியும் கூட, ஜாப்ஸ். எந்த சிட்டியில் நமக்கு உடனே போனால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சிட்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிட்னி வந்து ரொம்ப பெரிய சிட்டி, நிறைய பாப்புலேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப சிட்னியில் வந்து இந்த ஐடி பேங்கிங் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஐடி பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, லீகல், அக்கௌண்டிங், அப்புறம் வந்து ஹெல்த் கேரில் நர்சிங், ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சிட்னியில் வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் டூரிசம் பேஸ் பண்ணி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸோ, கஃபேஸ், ஹோட்டல்ஸ், இதுவும் எல்லாமே வந்து சிட்னியில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது மெல்பர்னோட. மெல்பர்ன் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இங்கே தான் நிறைய மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, இப்போயும் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இங்கே நிறையா வேலைகள் இருக்குது. இப்போ ஐடியும் பார்த்திங்கன்னா ஈக்குவலி குடுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மெல்பர்னும் வந்து நல்ல ஐடியில் வந்து டெவலப் ஆகிட்டு வருது. பட் கம்பேரிசன் வைஸ் பார்த்திங்கன்னா சிட்னியில் வந்து நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான செக்டர்ஸில் இருக்க வேலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி 1, மெல்பர்ன் 0 அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். என்ன தான் வந்து ஜாப்ஸ் வந்து சிட்னியில் ரொம்ப இருந்தாலும், சேலரி வைஸ் அதிகமாக பே பண்ணாலும், இப்போ வந்து அல்டிமேட்டாக நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் நம்ம ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகி வரப்போ. இப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி, அப்படியே செலவுலாம் கேட்டால் அப்படி நெஞ்ச பிடிச்சிருவோம் அந்த அளவுக்கு வந்து செலவு இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் ஒரு கம்பேரிசன் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி வந்து மெல்பர்னை விடவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சிட்டி தான். இப்போ வந்து நம்ம சிட்டியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணுறோம், ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சிட்னியில் வந்து ஒரு 1.5 லட்சம் ஆகும் ஒரு மாதத்துக்கு. அதே இது மெல்பர்னில் வந்து ஒரு 1 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸிங் நான் சொல்கிறேன், ஸ்டில் ரெண்டுமே ஜாஸ்தி தான், பட் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து சிட்னி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதே இப்போ மெல்பர்ன் விலைக்கு நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னா சிட்னியில் வந்து சிட்டியை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளோட ஃபுட் கன்சம்ஷனோ, இப்போ கிராசரி ஷாப்பிங் இந்த மாதிரி இருக்கிற பேசிக் டே டு டே லிவிங்கோட எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சிட்னி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ லோக்கல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கூட சிட்னியோட அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மெல்பர்னோட ஜாஸ்தி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிட்னியை விட மெல்பர்ன் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மெல்பர்னுக்கு தான் தருவேன். ஸோ இப்போ வந்து ஸ்கோர்ஸ் வந்து இப்போ 1-1 லெவலில் இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வரணும், இல்லை டொமஸ்டிக்காக எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான சிட்டியில் இருந்தால் நமக்கு வந்து ஃப்ளைட் கனெக்டிவிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லை ட்ரெயின் கனெக்டிவிட்டி எதுனாலுமே வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் மெல்பர்ன் சிட்னி ரெண்டுமே வந்து ஈக்குவலி குட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்ராஸ் த வேர்ல்டு எங்கே போனாலும் இந்த ரெண்டு மேஜர் சிட்டிஸ்லேருந்து எல்லா கனெக்டிவிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ, மலேசியன் ஏர்லைன்ஸோ, இவங்க காண்டஸ்ஸோ எல்லாமே வந்து இந்த ரெண்டு சிட்டிஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ட்ரா த மேட்ச்.
அடுத்து வந்து ஒரு ஊருக்கு மூவ் ஆகி வரோம் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் வந்து சில ஊரில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து ரூடாக இருக்காங்க, இல்லை ரேசிஸ்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது நம்ம மைண்டில் ஒரு பர்செப்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். லக்கிலி பார்த்தீங்கன்னா இந்த சிட்னி மெல்பர்ன் ரெண்டு சிட்டிஸ்லையுமே வந்து மல்டி கல்ச்சுரலிசம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முன்னாடியே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே இப்போ மல்டி கல்ச்சுரலிசம் வந்துருச்சு. மல்டி கல்ச்சுரலிசம்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்க நிறையா மக்கள் ஒன்றா வாழ்கிறது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ மெல்பர்னில் சிட்னி ரெண்டு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பேட் கம்யூனிட்டிஸ், அதாவது இந்தியாவோ இந்தியன்ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் அதே மாதிரி ஏஷியன்ஸ் பார்த்திங்கன்னா சைனீஸ் வியட்நாமீஸ் தாய் அப்புறம் வந்து இட்டாலியன்ஸ் அப்புறம் வந்து க்ரீக் இந்த மாதிரி கம்யூனிட்டி சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி பசிபிக் ஐலாண்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியில் இருக்க ஆளுங்களும் இந்த ரெண்டு சிட்டிஸ்லேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டு சிட்டிஸ்லையுமே வந்து நமக்கு ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கும். ஸோ நம்மளை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வெல்கமிங்காக தான் நம்மளை வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த ரெண்டு சிட்டிஸுமே வந்து ரொம்ப வெல்கமிங். அதே மாதிரி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ட்ரா த மேட்ச். அடுத்து வெதர் அப்படிங்கிற க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். இப்போ மெல்பர்னோட வெதர் வந்து ஓஷியானிக் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாதம் வந்து குளிராக தான் இருக்கும், 3 மாதம்தான் வந்து அந்த சம்மர். இப்போ வந்து அதே மாதிரி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் பண்ணி அப்படியே ரொம்ப ஃபாகியாக இருக்கும், பார்த்தா சடனாக வெயில் வந்துடும். சில நேரம் காலையில் ரொம்ப வெயில் அடிக்கும், இப்போ 40 டிகிரி மாதிரி அடிக்கும், நைட் ஈவினிங் வந்து 20-20 கீழே சடனாக கூலாகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வெதர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாகவும் இருக்கும், மழை நிறையா திடீர் திடீர்னு வரும். ஸோ அந்த மாதிரி வெதர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அன்பிரடிக்டபிள் மெல்பர்ன். சிட்னி வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட், அதாவது சனி டேஸ் வந்து நிறைய இருக்கும், வின்டர் இருக்கும் பட் ரொம்ப ஹார்ஷான வின்டர்னால் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப மெல்பர்னோட அன்பிரடிக்டபிலிட்டினால் மட்டும்தான் வந்து இந்த ரேட்டிங்கில் வந்து நான் சிட்னியை வந்து நான் பெட்டர்னு ரேட் பண்ணுறேன். ஸ்டில் ரெண்டுமே வந்து ஈக்குவலி குட் அண்ட் ஈக்குவலி பேட், பட் வந்து சிட்னி வந்து சன்னி டேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் வந்து சிட்னியை பெட்டர்னாக ரேட் பண்ணுறேன். அடுத்து வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ட்ராவல் லவர், நீங்கள் வந்து அவுட்டோர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, இல்லை நிறைய ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா சிட்னியில் வந்து சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமானது இருக்குது. ஐகானிக் பிளேசஸான ஹார்பர் பிரிட்ஜோ, உங்களோட ஒபேரா ஹவுஸ்லேருந்து போண்டாய் பீச்சிலேருந்து டே ட்ரிப்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்டன்ஸ், அப்புறம் வந்து அங்கே நார்த்தில் இருக்க அதாவது சிட்னிக்கு நார்த்தில் இருக்கிற நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் பேஸ் இது எல்லாமே வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா பீச்சஸை பொறுத்த வரைக்கும் மெல்பர்னை கம்பேர் பண்ணுறப்ப சிட்னி தான் வந்து ரொம்ப பெட்டர். மெல்பர்ன்லேயும் நிறைய டூரிஸ்டி பிளேசஸ்லாம் இருக்குது, ட்ராவல் அண்ட் டூரிசம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சீனிக்கான ஒரு ரோட் ட்ரிப்னு சொல்கிறாங்களே கிரேட் ஓஷன் ரோட், அதுவும் வந்து மெல்பர்னில் தான் இருக்குது. ஸ்டில் கம்பேரிசன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் அண்ட் டூரிசம்னு வரப்ப சிட்னியை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் டூரிஸ்டுமே பார்த்தீங்கன்னா சிட்னியில் வந்து செய்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஸோ ட்ராவல் அண்ட் டூரிசமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிட்னியை தான் வந்து பெட்டர்னு ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சிட்டியில் வந்து உள்ளுக்குள்ளேயே மூவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இப்போ புதுசாக மூவ் ஆகி வரோம், நம்மளால் உடனே கார் வாங்க முடியாது, ப்ளஸ் வந்து ஏன் அவ்வளோ செலவு, நம்ம வேலையே இல்லை, அதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்லாம் நினைப்போம். ஸோ அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப சிட்னி வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டொமஸ்டிக் பப்ளிக் மெட்ரோவாக இருக்கட்டும் பப்ளிக் பஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெரிஸ் இருக்குது, அதாவது போட்டே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவ் நெட்ஒர்க் ஆஃப் இது வச்சுருக்காங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆசமாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லாம். மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி அது வந்து இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இங்கேயும் மெட்ரோ இருக்குது, ட்ராம்ஸ் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, ரீஜனல் ட்ரெயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இன்னும் நிறையா சபர்ப்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிட்னி வந்து வே அஹெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ராவல் அண்ட் டூரிசம் அதை ஒட்டியே வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது என்னென்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இப்போ நமக்கு என்டர்டைன்மெண்ட்னா நான் மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் அப்புறம் மூவிஸ் இது தானே. ஸோ இதை கம்பேர் பண்ணுற இந்த கேட்டகரியில் கம்பேர் பண்ணுறப்ப சிட்னியோட ஐக்கானிக் ஈவெண்ட் வந்து நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் தான். ஸோ அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ், அதை அடிச்சுக்கவே முடியாது. பட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் மெல்பர்னை வந்து ஏன் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி நிறைய நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் நடக்குது. இப்போ ஆஸ்திரேலியன் ஓப்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மெல்பர்னில் தான் நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு 2020 வேர்ல்டு கப் நடந்துச்சுல நமக்கு இங்கே, ஸோ அதோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெல்பர்னில் தான் நடப்பாங்க. ஏன்னா மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் MCGயில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100,000 பேர், ஸோ இருக்கிறதுலே பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே தான் நடக்கும். இதே மாதிரி AFLனு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக் அப்படின்னு, ஸோ அதோட ஃபைனல்ஸும் பார்த்திங்கன்னா மெல்பர்னில் தான் நடக்கும். இப்போ இதே மாதிரி மெல்பர்ன் கப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஹார்ஸ் ரேசிங்,
ஹார்ஸ் ரேசிங் வந்து மெல்பர்னியன்ஸ்க்கும் சொல்லி ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து அவங்க அதில் ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதோட ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து இங்கே தான் நடக்குது. இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் காமெடி ஃபெஸ்டிவல் அப்படின்னு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வந்து மெல்பர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நான் வந்து மெல்பர்னை வந்து சிட்னியோட பெட்டராக ரேட் பண்ணுவேன். பொதுவாகவே ஒரு சிட்டி வந்து ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும், எல்லாமே வந்து டிராஃபிக் ஜாம்ஸில் இருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ மெல்பர்ன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் பேர் இருக்காங்க. இதே இது சிட்னியில் வந்து 55 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட மினிமம் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டு சிட்டிக்குமே. ரெண்டு சிட்டியுமே வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம், அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், இந்த பிஸ்னஸ் விசிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிட்னிக்கு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சிட்னி வந்து எப்பயுமே வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பாப்புலேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற ஈக்குவலி குட் சிட்டிக்கு போகிறது வந்து எப்பயுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மெல்பர்னை வந்து பெட்டர்னு ரேட் பண்ணுறேன். ஸ்கோர் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5-6 அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேட்டகரி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு வரோம், தெரியாத ஒரு ஊருக்கு வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து யோசிக்கிறது நமக்கு அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, நம்ம சீனியர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் எங்களோட கேஸ் சினாரியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மெல்பர்னில் தான் இருந்தாங்க. ஸோ என்னோடய மற்ற சாய்ஸஸை கம்பேர் பண்ணுறப்ப சரி ஓகே இதுக்கான வெயிட்டேஜ் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் வந்த புதுசில். ஸோ அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து இப்போ மெல்பர்னா சிட்னியா அப்படிங்கிறப்ப அந்த டெசிஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஸ்கோர் லைன் வந்து 6-6 அப்படின்னு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால அந்த டெசிஷன் வந்து மெல்பர்னை நோக்கி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஸ்கோர் லைன் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கோர் லைன் வந்து 6-6. இப்போ வந்து ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த சிட்டியில் கிடைக்கிற நமக்கு ஒரு வேலை இல்லாட்டி அதோட சேலரி அதை மட்டும் பேஸ் பண்ணி போகாமல் இந்த மாதிரி நிறைய அண்டர்லைங் பாயிண்ட்ஸும் இருக்குது. இது நிறைய நேரம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் முதல்ல வரப்போ, அப்புறம் யோசிப்போம் ஐயோ அந்த சிட்டிக்கு போயிருக்கலாமே, அப்புறம் இந்த சிட்டிக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. ஸோ வரப்பே வந்து நம்ம இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி சரி ஓகே அப்புறம் ஒரு மைண்ட் செட்டில் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த ட்ரான்சிஷன் வந்து அமைஞ்சிடும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்த பிறகு இங்கே ஒரு 2 இயர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து சிட்னிலேருந்து மெல்பர்னுக்கும் மெல்பர்ன் சிட்னிக்கும் நிறைய பேர் மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து அடுத்த விஷயம். பட் ஃபஸ்ட்டு வர்றப்போ நம்ம இதெல்லாமே யோசிச்சுட்டு வர்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறோம். இது கிராஸ் த கண்ட்ரீஸ், நான் மனோஜ். டேக் கேர்.